மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மேகதாதுவில் மிகப்பெரிய பிரச்சனை பேசப்பட்டிருக்கக்கூடிய அந்த அணை கட்டக்கூடிய விவகாரம் வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நேற்று முன்தினம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருடைய தலைமையை ஒருமுனைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வந்து நம்ம வருது அப்படிங்கும் போது அந்த பிரச்சனைக்கு உள்ளான என்ன தீர்வு என்பதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு ஆகச்சிறந்த தலைமை ஒரு தலைவர் அப்போ நம்மளால் மக்கள் நம்மளை வந்து கொண்டாடுவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மற்ற கட்சிகளை வந்து குறை சொல்லுதல் போன்ற போக்கு தான் வந்து இங்கே இருப்பதை நம்மளால் தெளிவாக வந்து பார்க்க முடியுது. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன், இதே சீமானவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டே அவர்களுடைய நேர்காணல் ஒன்று சொன்னார், நீ என்பது அரசியலாக்கப்பட்ட பிறகு எப்போ தீர்வு காண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு திடீர்னு என்ன சொல்கிற அப்படின்னா, நான் தான் அவங்க தண்ணி கேட்க போகிறதே இல்லையே அப்படிங்கிறது. ஆக இதில் ஒரு அந்த வார்த்தைகள் நீங்கள் கிட்டக்கட்ட கவனிங்களேன். அதாவது திரு அண்ணாமலை அவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீ போராட்டத்தை தடுக்கணும் ஆனால் நீ வந்து என்ன பண்ணுற போராடுற அப்படிங்கிற. அப்போ நான் திரையிறப்ப தடுக்கிறதுனா வந்து என்ன, இங்கேருந்து ஒரு 1000 பேரை திரட்டிக்கிட்டு எல்லார் கையில் கத்தி அருவா சுற்றியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே போய் எல்லாம் கும்பலாக போய் விழுறது பேர் தடுக்கிறதா? இது ஒரு ஜனநாயக நாடு. இந்தியா என்பது அரசியல் அமைப்பை பின்பற்றி அரசியல் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் போயிட்டு நீங்கள் வந்து தடுக்கணும், தடுக்கணும் எப்படி தடுக்க முடியும், எப்படி தடுக்க முடியும், சட்ட ரீதியாகத்தான் இவற்றை அணுக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது 2 மாநில மக்களினுடைய உணர்வு ரீதியான பிரச்சனை இருக்கென்று எல்லோருக்கும் தெரியும். இந்த பிரச்சனை இது வந்து நேற்றோ இல்லை போன ஆண்டோ இல்லை போன மாதமோ இல்லை 2 வருஷம் முன்னாடி பிரச்சனை அல்ல, இது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காவிரி நீரில் மிகப்பெரிய ஒரு அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு பலிகடம் ஆகி கொண்டிருப்பது தேசிய கட்சிகள் தானே தவிர இங்கே இருக்கக்கூடிய மாநில அளவிலான கட்சிகள் அல்ல என்பதை முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் சித்தராமையா அவர்கள் இருக்கும்போது இங்கே காங்கிரஸ் தலைமைக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து ஏற்பட்டது. ஆனால் அங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருந்தது வந்து பாஜக அரசு. அப்படிங்கும் போது அந்த அரசியல் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்களா, அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக நாங்கள் அணை கட்டுவோம் என்று இருக்கின்ற போது தமிழக பாஜக ஒரு செங்கலை கூட நடைபெற மாட்டோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இது ஜனநாயக போக்கு. இப்படித்தான் ஒரு அறப்போராட்டம் முன்னெடுக்க வேண்டுமே தவிர இவர்கள் சொல்வதை போல வந்து ஒரு படையை திரட்டிக்கிட்டு போயிட்டுலாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆக முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நாம் முன்னாடி என்ன பேசியிருக்கோம், நாம் முன்னாடி என்ன இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டத்திற்கு இவர்கள் தள்ளப்பட வேண்டும். நிச்சயமாக அப்படி தள்ளப்பட்டால் மட்டும்தான் உண்மை நிலை என்ன என்று அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி காவிரி நீர் வந்து ஒரு அரசியலாக்கப்பட்டு விட்டது. அரசியலாக்கப்பட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய என்ன நடைமுறை சிக்கல், என்ன அடிப்படை சிக்கல் என்பதை நாம் சரியான குழு அமைத்து ஆராய வேண்டும். அப்படி ஆராய்வதன் அடிப்படையில் தான் நமக்கான உரிமை நமக்கு வறுமையை தவிர தடுக்கணும், போய் வந்து நிறுத்தணும், போய் ஒரு படை, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடந்த 4 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இங்கே ஆண்டு கொண்டிருந்த போது காவிரி ஆற்று, கொள்ளிடம் ஆற்று, இன்னும் சொல்லப்போனால் அந்த காவிரி டெல்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான நீர் வந்து சென்றது. இன்னும் சில நீர் கடலில் போய்களோ வீணாக கலந்து என்பதெல்லாம் வந்து உங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான். ஆக இவற்றை பாராட்டுவதற்கு ஒரு துளி கூட மனம் வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அப்படி இந்த நீர் வருகின்ற இப்போ ரீசெண்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி காவிரியிலேருந்து நீர் வந்து நம்முடைய டெல்டா பகுதிகளுக்கு வந்து வந்தடைந்தது என்பது இப்போ கூட நீங்கள் காவிரிக்கு போனாலும் நீங்கள் பார்க்கலாம், லைவாக நீர் வந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாமே காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இவர் நடந்து கொண்டு இருக்கின்றன. இதை ஏன் பாராட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆக இன்னொன்று சொல்கிறார் என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய மாநில அண்ணாமலை அவர் பதில் சொல்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால், கன்னடிகா டில் மை லாஸ்ட் பிரீத் ஐ ப்ரௌட் இப்படிலாம் வந்து சொல்கிறார். இதில் என்ன தவறு என்று எனக்கு தெரியவே இல்லை. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அதில் வந்து நான் இது மட்டும் என்று சொன்னால் அது தவறே தவிர ஒரு கமா போடுறாங்க. நம்ம கூட சொல்லலாம், ஐ ஆம் ப்ரௌட் டு பி அ மலையாளியன், ஐ ஆம் ப்ரௌட் டு பி அ கன்னடிகா, ஐ ஆம் ப்ரௌட் டு பி அ பாம்பே, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு என்னென்ன புரியுது அல்லது நம்ம கமா கொட்டேஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆக இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இது போன்ற தலைவர்கள் பேட்டி கொடுத்து விட்டு நேராக சென்று விடுகிறார்கள். ஆனால் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதனுடைய அடிப்படை தன்மை என்ன, அதனுடைய வரலாறு என்ன என்பது தெரியாமல் இவர்களுக்குள் ஒரு முரண்பாடோடு முட்டி கொண்டிருக்கக்கூடிய செயல்களை தான் சமூக வலைகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய மேலான கருத்து என்னவென்று சொன்னால், இதை தயவு செய்து அரசியல் ஆக்காதீர்கள்.
அனைவரும் ஒன்றிணைந்து இவற்றை ஒன்றாக குரல் கொடுத்து மேகதாதில் ஒரு செங்கல் கூட வைத்துவிடக் கூடாது என்பதுதான் எல்லோருடைய எண்ணமும் நிலைப்பாடுமாகத்தான் கூட. ஆனால் இவர்கள் இருக்கின்ற அரசியல் என்பது இவர்கள் மட்டும்தான் பெரிய புனிதர்கள் போலவும் மற்றவர்கள்லாம் ஒரு கெட்டவர்கள் போலவும் நியாய பிம்பத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆக நிச்சயமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும், ஒற்றுமையாக இருந்து தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று குறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.